இன்னைக்கு நம்ம செய்ய போறது கருவாடு தொக்கு. இதுக்கு நான் தேவையானது எடுத்து வச்சிருக்கேன். கருவாடு வந்து கொள்ளி கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் 50 கிராம். மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கட்டி பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் வந்து நம்ம நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும். வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கருவாடு நம்ம எப்பயுமே ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் இல்லைக்க மண்ணெல்லாம் போகும். ஸோ நான் நல்லா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க தாளிக்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் இப்போ வெள்ளைப்பூண்டு சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் இது நல்லா வணங்கி வச்சுட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவங்கள சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வணக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கருவாடு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். கருவாடு வேக இப்போ தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா கருவாடுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஜாஸ்தி. பார்த்து டேஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காவை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டுமே அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் கருவாடு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா சுண்டு விடலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி மாதிரி. பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு நல்லா கெட்டியாக. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.